எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம் மகராஜன். எல்லாரும் கலைப்புலியஸ் தானு கிட்டேருந்து வாடி வாசல் அப்டேட் வரும் சொல்லி எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வாடி வாசல் கிடையாது, உங்களுக்கு வேற படத்தோட அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மிஸ்கின் அந்த ஒரு படம் இணையிற ட்ரெயின் சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த படத்தில் பூஜை இப்போ நடந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் அது ஒரு டாக்காக போயிட்டுருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரொம்ப நாளாகவே அவருக்கு ஒரு சோலோவாக ஒரு படம் இட்டான்னு கேட்டால் ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளாச்சு அவருக்கு ஒரு பெரிய இட்டு ஒன்று கொடுத்து வில்லனாக நடித்த நிறைய படங்கள் ஆனால் இட்டாயிருக்கு. ஆனால் அவர் சோலோ ஹீரோவாக நடித்த நிறைய படங்கள் இன்னும் தோல்வி படங்களாக தான் இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்காரு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தான் மிஸ்கின் விஜய் சேதுபதி கலைப்புலியஸ் தான் இந்த ஒரு கூட்டணி வந்து இப்போதைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் உருவாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எல்லோரும் மாடு வரும்னு எதிர்பார்த்தாங்க, பார்த்தா ட்ரெயின் வருது. கலைப்புலி எஸ் தானு அவருடைய தயாரிப்பில் வாடி வாசல் தொடர்ந்து காலை சீறி வரும்னு பார்த்தா ட்ரெயின் வருது. இப்போ ட்ரெயினுங்கிற அந்த படத்துக்கு தலைப்பு வச்சுருக்காங்க மிஸ்கின் விஜய் சேதுபதி. ஆனால் விஜய் சேதுபதிட்டு ஒரு மீம்ஸ் கூட வந்துச்சு, விஜய் சேதுபதி நடிக்கிற படம்லாம் ஓடுது ஆனால் விஜய் சேதுபதி படம் ஓட மாட்டேங்குது, விஜய் சேதுபதி ஹீரோ நடிக்கிற படம் ஓட மாட்டேங்குதுன்னு ஒரு மீம்ஸ்லாம் வந்துச்சு. அதையெல்லாம் பொய்யாக்கி இந்த படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. மிஸ்கினுக்குமே ஒரு பெரிய லாங் கேப் இந்த படம். ஆனால் பிசாஸ் 2 வந்து டைரக்ட் பண்ணார், அந்த படம் இன்னும் சினிமா தேட்டருக்குள்ளே வரல, அது என்ன ரீசன்ஸ் இன்னும் சரியாக தெரில. பட் ஆனால் இப்போ அடுத்த படம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சார், நல்ல கொஞ்சம் நடிக்கவும் செஞ்சார் கூட சொல்லலாம். ஆமாம், நடிக்க போனார். பெரிய உச்ச நட்சத்திரமான விஜய் கூட நடித்தார், பல சர்ச்சைகள் வந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சு தாண்டி இப்போ வந்து பழையபடி ஹோம் டவுனுக்கு வந்த மாதிரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்குவார். ஒரு விஜய் சேதுபதியும் மிஸ்கின் சேர்ந்து பண்ணுறதாக ரொம்ப நாளாகவே ஒரு பிளான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இதே ப்ராஜெக்ட் வேறு ஒரு கம்பெனியில் பண்ணுறதா இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அது ட்ராப் ஆயிடுச்சு என்னன்னு தெரில. அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி இல்லாமல் இந்த கதைக்கு வேறு ஒரு ஹீரோவை பேசினாங்க, அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. திரு விஜய் சேதுபதி இந்த கலைப்படி தானும் இந்த டீமில் வந்தோன்னு இப்போதைக்கு இந்த படம் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா முழுக்க முழுக்க அவர் வாடிவாசலோடைய இதில் தான் இருக்கிறார், ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறாரு. இந்த படம் வாடிவாசல் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை வாடிவாசல் பாதி போயிட்டுருக்கப்ப இந்த படம் ஆரம்பிப்பாங்க. இப்படி பல குழப்பங்கள் பல கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து படம் பூஜை முடிஞ்சிருக்கு. பார்த்தா இந்த படம் ஏன் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்னு பார்க்குறப்ப வாடிவாசல் ஏறக்குறைய ஒன்றும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு. அமீர் இந்த சூர்யா ஒரு ஞானவேல் இந்த இஷ்யூ பிரச்சனை ஒன்று ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு காரணம் வந்து இப்போ இம்மிடியட்டாக விடுதலை டிவி முடிஞ்சவொடனே அஜித் படம் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் தெரியும். வெற்றிமாறன் வந்து அஜித்தை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கதா சமீப காலமாக வருது, கதையெல்லாம் கூட சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. அதனால் அந்த படத்தை தான் இம்மிடியட்டாக ஆரம்பிக்க போகிறாரு. இந்த நம்மளுடைய அடுத்த படம் வெற்றி மகிழ் திருமணி படம் முடிஞ்சவொடனே இம்மிடியட்டாக அடுத்த படம் வந்து வெற்றிமாறனுக்கு தான், அதனால் வாடிவாசல் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாக் போயிட்டு இருந்தது. அது என்னமோ உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த படத்தை ட்ரெயினோட படப்பூஜை வந்துருக்கு சொல்லி பூஜை போட்டுட்டு இம்மிடியட்டாகவே அவங்க ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் நம்ம இவருடைய படம் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும் ஷூட்டிங் டேஸ், ஆனால் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் டைமில் முடிக்க சொல்லியிருக்காரு அந்த தானு. ஏன்னா தானுக்கு இவரை பற்றி தெரியும், மிஸ்கினை பற்றி தெரியும், காஸ்தா ப்ரொடக்ஸ் எங்கே போய் நிற்கும் என்னான்னு. தானு மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட மிஸ்கின் மாதிரி ஆட்கள் எப்படி ஒத்துப்போய் அவருடைய இதெல்லாம் பண்ணுறாருன்னு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இப்போ என்ன நடக்க போகுது, ரெண்டு பேர்களும் அவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்களை கொண்டு போக போகிறாங்களா இல்லை முட்டிக்கிடுவாங்களா மோதிக்கிடுவாங்களாங்கிறது வர போப்போ தெரியுது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட ஃபிலிமோகிராஃபி பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமோகிராஃபியாக அவர் இருந்துச்சு கூட சொல்லலாம். ரொம்ப வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தார். லைனாக நிறைய படங்கள் வந்து இந்த வெற்றி திரைப்படங்களாக இருந்துச்சு, குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவரோட திரைப்படங்கள் எல்லாமே இருந்துச்சு கூட சொல்லலாம். பட் ஆனால் இப்போது சமயமாக ஒரு 2 வருஷமாக அவருக்கு வந்து அந்தளவுக்கு படங்கள் வந்து பெருசாக அவருக்கு போகல. வில்லன் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு பயங்கரமான ஹிட்டாக இருந்தாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சூப்பராக சொன்னாலும் அவர் நடித்த சோலோவாக நடித்த நிறைய படங்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக போல. பார்த்தா டேரக்டர்ஸ் எல்லாமே புதுமுக டேரக்டராக இருப்பாங்க இல்லை இரண்டாம் கட்ட டேரக்டர் தான் இருப்பாங்க. பட் இப்போ வந்து மிஸ்கின் கூட மிஸ்கின் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டேரக்டர், தமிழ் சினிமாவில் போய் தவிர்க்க முடியாத டேரக்டர். ஸோ மிஸ்கினோட சேரும்போது அந்த ஒரு நிலைமை மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும். ஏன்னா மிஸ்கின் வந்து நீங்கள் 1000 விமர்சனங்கள் வச்சாலும் நல்ல டேரக்டர், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக தமிழ் சினிமாவை கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய, புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல டேரக்டர். என்ன அவர் ஏதாவது இந்த படத்துக்கு இன்னொரு சொல்கிறாங்க, அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆமாம், இன்னும் அந்த இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் மியூசிக் டைரக்டர் பேரை போல. ஆமாம், அதுதான் இப்போ நமக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது, மிஸ்கின் மியூசிக் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாது, யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவர் ஒரு பெரிய இளையராஜா ரசிகர்,
இளையராஜா மாதிரியே பாடலாம் செய்வார். ஆனால் அவர் பாட்டை கம்போஸ் பண்ணுவாரா? பாட்டு கூட எங்கேயாவது தேதிக்குத்தி கம்போஸ் பண்ணாங்க கூட, ரீரெக்கார்டிங்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ட், ஒரு படத்துக்கு தூக்கி நிப்பாட்டக்கூடிய விஷயம். அது இவர் எப்படி அதை செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுல, அதுக்கு தானும் அதுக்கு ஒத்துக்குருவாரா அப்படிங்கிற விஷயம், பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒன்று இப்போ தான் நீ தான் பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதை ஒன்று ப்ராசஸ் எப்படி போகுது அப்படின்னு. ஆனால் இவர் விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒதுக்கி கொடுத்துறான். இந்த ஏன்னா முழுமூச்சு அந்த படத்தை பண்ணணும், ஏன்னா விஜய் சேதுபதி இந்த கதை மேலே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஒரு பெரிய பிரேக் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா ரொம்ப நாளாச்சு தியேட்டரிக்கல் ஹிட்டு வந்து, எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி அந்த மாதிரி, அதுக்கு பிறகு பெருசாக ஒன்று சொல்லிக்கிற மாதிரியான விஜய் சேதுபதிக்கு படங்கள், அந்த மாதிரி டிஎஸ்பி சங்கத்தமிழன் தொடர் தோல்வி, பெரிய ஃபிளாப் படம் அதெல்லாம், கொஞ்சம் கூட ஓப்பனிங்கே இல்லாமல் அந்த படம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு அவருக்கு ஒரு கம்பேக் வேணும் அப்படிங்கிறதுனால மிஸ்கினை நம்புகிறாரு. மிஸ்கினும் ஒரு நல்ல டேரக்டர், தவறு செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த மியூசிக் ஈஸிக்கில் நானே பண்ணுறேன், மற்ற விஷயங்கள் மனை பண்ணுறேங்கிறதெல்லாம் வர்றப்ப அது கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்குது. அது தானு மாதிரியான ஒரு சீனியர் ப்ரொடியூசர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள், எதையும் கரெக்டாக கணிக்கக்கூடியவர், எந்த படத்தையும் ஓட வைக்கக்கூடிய திறமை உள்ளவருக்கு. தானு இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன்ஸே தனியாக இருக்கல படம் இந்த இப்போ இல்லை. தானு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சினிமாவில் இருக்கிறாரு. எந்த படமாக இருந்தாலும் சரி, அவர் மாதிரி ஒரு ப்ரொமோஷன், பேப்பர் விளம்பரங்கள், டிவி விளம்பரங்கள், ஏன் கபாலி படத்துக்கெலாம் ஃப்ளைட்லேயே போட்டு இது பண்ணார். அந்த மாதிரியான படம் எப்படி இருந்தாலும் அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். அதனால் அவர் பெரிய டீம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் விஜய் சேதுபதியினுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இதே மாதிரி நீங்கள் சில 2-3 திரைப்படங்கள் சொன்னீங்க, சங்கத்தமிழன், டிஎஸ்பி இந்த மாதிரி திரைப்படங்கள் சொன்னீங்க. ஆனால் விஜய் சேதுபதியுடைய ஃபிலிமோகிராஃபியை பார்க்கும்போது ஒரு டைமில் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியுமே யூனிக்காக இருக்கும், எல்லா ஸ்டோரியுமே ஹிட் அடிச்சிச்சு அவருக்கு. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதுல ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டராக இருந்தார் கூட சொல்ல, அவர் கையும் கொடுக்க ஆரம்பிச்சு. பட் ஆனால் தொடர் தோல்விகளுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும். இந்த பக்கம் போய் கேமியோ ரோல் பண்ணுறது, அந்த பக்கம் போய் வில்லன் ரோல் பண்ணுறது, தெலுங்கில் யாராக கூப்பிட்டு அந்த கேரக்டர் பண்ணுறது அப்படிங்கும் போது ஒரு கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ ராமராஜன் இருக்காருன்னா, ராமராஜன் இன்றைக்கு வரைக்கும் ஹீரோ தான், நான் வேறு படத்தில் அடிக்க மாட்டேன்னு ஹீரோ அடிச்சிட்டு இருக்கிறாரு. விஜயகாந்த் இருந்தாலும் விஜயகாந்த் கடைசி வரைக்கும் ஹீரோவாக தான் இருந்தார், அது கொஞ்சம் கூட அவருடைய இதை மாற்றிக்கிற மாட்டாங்க. என்னென்னா அவங்களுடைய இமேஜ் போயிடும், இமேஜ் போயிடும், கான்சன்ட்ரேஷன் மாறி போயிடும், அது எல்லாமே பல குழப்பத்தை கொண்டு விட்டுரும். அதனால தான் அவங்க வேறு எதுவும் வேறு விஜயகாந்த் அதர் லாங்குவேஜ் கூட நினைக்கல, ஏன்னா அவர் எனக்கு வேணாம் எனக்கு தெரியாது வேணன்றார். இவர் எல்லாத்துலேயும் போய் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறார், அது தவறான விஷயம் அது. அதனால் சரியான கதைகளை அவரால் தேர்ந்தெடுக்க முடியல. கதை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கதை நல்ல கதையாக இருந்தால் அதில் யார் நடித்தாலும் போகக்கூடியது தான். இன்றைக்கில் இன்னைக்கும் சினிமாவில் உள்ள ஃபார்முலா, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா யார் நடித்தாலும் ஓடும் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அந்த ஸ்கிரிப்டு ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்பீடு, அந்த ஒரு இது வந்து இப்போ விஜய் சேதுபதிக்கு இல்லை. ஏன்னா பல பக்கம் அங்கே நடிக்கிறாரு, இங்கே நடிக்கிறாரு, கதைக்கு கூட அவர் சரியான ஒரு மனநிலை இல்லையோன்னு தான் தோணுது. அதே மாதிரி டைரக்டர் மிஸ்கின் அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான படம் தான் சொல்லிடணும். கடைசியாக ஒரு தியேட்டருக்கு ரிலீஸ்னால் உதயநிதி ஸ்டாலின் நடித்த சைக்கோ திரைப்படத்தை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் பிசாசு 2 அவர் டைரக்ட் பண்ணார், பட் முடிஞ்சிருச்சு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த படம் வந்து தியேட்டருக்கு வரல, அது என்ன இஷ்யூஸ் சரியாக தெரில. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதோட இப்போ தான் முழு டைரக்ஷனில் இறங்குறாரு. ஸோ டேரக்டர் அவருக்கு எவ்வளோ முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் விழுந்துச்சுன்னா அடுத்து முழு நேரம் நடிகிறார் வேண்டி தான் மிஸ்கின் அவரில். மிஸ்கின் வந்து இந்த படம் வந்து ஏதாவது களை வரச்சுன்னா மிஸ்கின் வந்து முழு நேர நடிகராக மாறிடுவார். ஏன்னா அடுத்த படங்கள் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா தானு மாதிரியான ஒரு ப்ரொடியூசர், விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு ஹீரோ, இப்படி ஒரு பேக்கப்பில் ஒரு படம் பண்ணுறாங்க, இந்த படமும் சரியாக அவருக்கு அவரால் பண்ண முடியல அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் முழு நேர நடிகராக மாறிவிடுவார் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய சின்ன இந்த பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களும் தெரியுது. ஆனால் ரெண்டு பேருக்கு இது ஒரு பெரிய லைஃப், விஜய் சேதுபதிக்கும் ஒரு பெரிய ரீஎன்ட்ரினே சொல்லலாம். அதே மாதிரி மிஸ்கினும் தன்னுடைய இடத்த தக்க வைத்துக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலை. ஆனால் மிஸ்கின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. மிஸ்கின் ஒரு நல்ல ஒரு டைரக்டரு, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாரு, ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு தக்க நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்கிறாரு. விஜய் சேதுபதியும் ட்ரை பண்ணுவார், இறங்கி வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு காம்போ தான், எப்படி இருக்குங்க அதை பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, தானவர்களுக்கு வந்து ஒரு படம் எப்படி போகும் ஒரு கணிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் சொன்னீங்க. 30 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறீங்க. இப்போ கடைசியாக வந்த ஒரு படம் வந்து நானே வரும், அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க அந்த படம் வந்து சரியாக போலதா சொல்லியானோ. ஸோ அவருக்கு ஆஸ் எ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்க ஒரு ப்ரொடியூசருக்காக இந்த ஒரு படம் வந்து எந்தளவுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட மார்க்கெட் இப்போ வந்து டவுனாக இருக்குது, ரொம்ப டவுனாக இருக்கும். சொல்வா நடிக்கிற படம் அந்தளவுக்கு பெருசாக போகல, பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி நம்பி இந்த படம் எடுக்கிறாருனா என்ன ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மிஸ்கின் மேலே உள்ள நம்பிக்கை தான். மிஸ்கின் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு, பிரமிப்பாக பார்க்குறாரு. நானே வருவேன் ப்ராஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க தனுஷுக்காக பண்ணது, தனுஷ் அண்ணனுக்கு ஏதாவது படம் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாரு, அதுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணது தான் நானே வருவேன். சிலவராக அவனுக்கு
தனுஷ்காக செல்வராமனுக்கு படம் கொடுத்து பண்ண படம், அந்த படம் விட்டுருங்க. ஆனால் அது காட்டிலும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ண முடியும். அவரால் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் மக்கள் மத்தியில் அந்த படத்தை ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவருக்கு அந்த அந்த இது தெரியும், பல்ஸ் தெரியும், மக்களுடைய பல்ஸ் தெரியும். அது மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ்கின் மேலே அவருக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம், மிஸ்கின் ஒரு நல்ல டேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும், எமக்கும் தெரியும். அதனால் மிஸ்கின் ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு இந்த படத்தில் மிஸ்கினையும் விஜய் சேதுபதியும் காம்பினேஷனில் போட்டிருக்காரு. இல்லை மிஸ்கினை வச்சு ஒரு முனிஃபேஸை கூட வச்சு பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு அப்கமிங் ஹீரோ கூட வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜய் சேதுபதிக்கு என்ன, விஜய் சேதுபதியும் அவருக்கு பிடிக்கும், விஜய் சேதுபதி நல்ல ஆர்டிஸ்ட்டு, மிஸ் பண்ணக்கூடாது. விஜய் சேதுபதி வச்சு நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணணும், அதே நேரத்தில் மிஸ்கினையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தாராம், நீங்கள் எங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு. அந்த டேட்ஸ் தான் இப்போ பண்ணுறதாக சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு திரைப்படமாவது விஜய் சேதுபதி அவர்கள்லேருந்து ஒரு அவர் நினச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். உங்களுக்கு போனான நேரத்தை எங்களோட ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.